ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அதிகாரி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்துலேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வாக்கு இன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கணும் ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வைஸ் ஜாப் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மூணு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாபுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது ஸோ எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இது என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் மந்த்து தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது வந்து பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பேட்டன் படி நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜாப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி கீ காம்பீஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ர்பர்சனல் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்கணும் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும் டார்கெட் ஓரியன்டேஷன் அதுக்கப்புறம் எம்எஸ்வியை பற்றிலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸோ வேரியபிள் பர்ஃபார்மன்ஸு இன்சென்டிவ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அது எல்லா ஜாப்லையுமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுக்கு பர்மனென்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வாக்குனி இன்ட்ரிவியூ தான் இன்டர்வியூ வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேட்டு இந்த தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கப்போகுது அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து சென்னை லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன்டீன்த் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு காலையில் பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ டைமிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா பத்துலேருந்து பதினோரு மணிக்கலாம் நீங்கள் முன்னாடியே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வேணுமே இங்கே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருமே இங்கே இருக்குது ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதுரை லொக்கேஷனில் போய் நீங்கள் இன்ட்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ அடுத்து வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு டேட்டு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் போய் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் எல்லா மாடத்தில் இருக்கிறீங்கமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்த பார்த்து டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸோ ரீட்டெயில் லெண்டிங்கோ இல்லைனா மார்க்கெட்டிங்காக ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸோ ஹோம் லோன் இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்த பேங்கிங் ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நல்ல சேலரியாக தான் அந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டிசைடு ப்ரொஃபைலே கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து பயோ பயோடேட்டா வந்து நான் வந்து இங்கே காமிக்கிறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்கனால வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கான பேஸ்லிப்மே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு வந்து ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் ஆல் டாக்குமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கேவைசி டாக்குமெண்ட் அதாவது பேன் கார்டோ இல்லை ஆதாரோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டு வந்து பார்த்தோன்னா பயோ டேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் நேரில் வந்து போக போகிறீங்க அந்த இன்டர்வியூ அன்னைக்கு ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் தமிழ் வந்து நல்லா ஃப்ளூயன்ஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏர்லியாக ஜாயினிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரென்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் ஸோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் இந்த டிசைட் ப்ரொஃபைல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டாக்கான ஃபார்ம் இந்த ஃபார்மை தான் நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் பயோடேட்டா ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கிறத கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ஆதார் நம்பர் பேன் நம்பர் இது எல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக வந்து நான் நான் சொன்ன மாதிரியே வந்து எந்த டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ கட்டன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் வந்து இந்த நோடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பயோடேட்டா ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்